வணக்கம், வெல்கம் டு உலாக தமிழா. இன்னைக்கு நம்ம கூட்டு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுவும் நாலு விதமான கூட்டு ரெசிபி, ஒன்னொன்னுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும். பரங்கிக்காய் கூட்டு, இதை வந்து மஞ்சள் பூசணிக்காய்னு கூட சொல்லுவாங்க, அதை வச்சு ஒரு கூட்டு. அப்புறம் பொடலங்காய் கூட்டு, சுரக்காய் கூட்டு, அப்பளப்பூ கூட்டு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோக்களை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். பரங்கிக்காய் கூட்டு செய்யறதுக்கே இப்போ ஒரு கால் கிலோ பரங்கிக்காய் வாங்கி தோலை நல்லா சீவிட்டு, நல்லா தோல் வந்து கனமாக இருக்குது, சன்னமாக இருந்தால் கூட போடலாம், ரொம்ப கனமாக இருக்குதுன்னா சீவிட்டு கொஞ்சம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. கால் கப் கடலைப்பருப்பும் பைசம்பருப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூனும் சேர்த்து அரைச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உங்களுக்கு தேவையான தண்ணி இந்த அளவு போதும். நம்ம மூடி போட்டு விசிலையும் போட்டுடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும், இது வேகட்டும். வேகத்துக்குள்ளே நம்ம பரங்கிக்காய் கூட்டு தாளிப்பு வந்து தாளிச்சிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காய்ச்சி இதில் 1/4 டீஸ்பூன் பழுப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், இதுலேயே கொஞ்சம் ஒரு 5 பூண்டு புளி எடுத்து தட்டி வச்சுட்டேன். அதை தேய்க்கணும். தட்டி தேய்க்கும் போது உங்களுக்கு வந்து நல்லா வாசமாக இருக்கும். முழுசாக தேய்க்கிறதுல தட்டி தேய்த்தா நல்லாவே வாசனை அதிகமாக இருக்கும். அதுக்காக நான் தட்டிட்டு வச்சுருக்கேன். இதோட ஒரு 7 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கிச்சி வச்சுருக்கேன், அது போட்டுலாம். இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் பரங்கி. இதை கொஞ்ச நேரம் வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேகணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். அப்படியே வேகட்டும் ஒரு 10 நிமிஷம். பூசணிக்காய் வேகத்துக்கு நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப்பு தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு ஏன்னா ஆல்ரெடி நம்ம தாளி தெரிய ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோம். அதனால் இதை அரைச்சிடலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ பருப்பை பார்த்துக்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வெந்துக்கிட்டு இருக்க பரங்கிக்காயோட சேர்த்துக்கலாம். பரங்கிக்காய் நல்லா வெந்திருக்கு. இதோட இந்த வேக வச்சு பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ இது நல்லா கொதிக்குது. இதோட கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் அரைச்ச விழுது இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து ஊற்றலாம். கூட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதாவது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தியோட கூட தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பரங்கிக்காய் வந்து நீர் சத்து இருக்கிற காய், நீர் சத்து இருக்கிற காய் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாதமாக பரங்கிக்காய் பொரியெல்லாம் பண்ணால் ஸ்வீட்டாக இருக்குன்னு யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கூட்டு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் போகிறோம். இப்போ தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், கொஞ்சம் கொதிச்சா போதும். இப்போ இந்த அளவு கொதிச்சா போதும். இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகாய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, இதில் கூட்டில் ஊற்றலாம். இப்போ நமக்கு சுவையான பரங்கிக்காய் கூட்டு ரெடி. பரங்கிக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்ததான் இன்னொரு கூட்டு ரெசிபி பார்த்துக்கலாம். பொடலங்காய் கூட்டு செய்யறதுக்கு இப்போ பொடலங்காய் 1/4 கிலோ வாங்கி நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த ஒயிட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு அலசி வச்சுருக்கேன். 1/4 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். இதை நல்லா ஒரு கிண்ணத்தில் போட்டு அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பருப்பை குக்கரில் சேர்த்து வேக வைக்கணும். குக்கரில் பைத்தம்பருப்பை போட்டாச்சு. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள்,
தண்ணி அது வேக வர வரைக்கும் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப ஊற்றினா பொங்கி மேலே வரும், அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை மூடி விசிலும் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் போகிறோம், ரொம்ப குழைய வேணாம், வேக வச்சுக்கலாம். இப்போ பருப்பில் ஒரு விசில் வந்துச்சு, ப்ரெஷரும் அடைஞ்சிச்சு, இந்த அளவு வெந்தால் போதும். ஏன்னா நம்ம இதோடைய தான் பொடலங்காயும் போட்டுறோம், இதில் அலசி எடுத்து வச்சுக்கோ. பொடலங்காயும் சுற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு உப்பு, இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது வேகத்துக்குள்ளே இதுக்கு நம்ம ஒரு மசாலாவை பொடி ஒன்று ரெடி பண்ண வேண்டியிருக்கோம், அதை ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து வறுத்துச்சு நம்ம விழுது அரைக்க போகிறோம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி, கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும், இது நல்லா சிவப்புது. இது கூட காஞ்ச மிளகாய் ஒரு மூணு காஞ்ச மிளகாய், அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம். சீரகம் அந்த தூட்டிலே சேர்த்தா போகும், மிளகு நல்லா பொடி அரைச்சிச்சு. இதில் அரை கப்பு தேங்காய், இது நம்ம விழுதாக தான் அரைச்சிக்கணும், நான் ரொம்ப ரோஸ்ட்ராங்க தான் தண்ணி ஊற்றி அரைக்கிறதுனால இவ்வளோதான் போதும். இது வந்து அப்படியே ஆற வச்சு மிக்சிக்கு போட்டு விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு, இது பொடலங்க வெந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, பொடலங்காய் பருப்பு எல்லாம் அதோடு இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பொடலங்காய் நல்லா வந்துச்சு, இதோடு இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஊற்றலாம். இது நல்லா கலந்தாச்சு, இது ஒரு கொதி வந்தால் போதுங்க, ரொம்பலாம் பொடிக்க அவசியம் இல்லை, நல்லா கொதிக்குது அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்கு ஒரு காலிப்பு கொடுத்துக்கலாம். இது கடுகு அரை டீஸ்பூன், ரெண்டு காய், ஒரு வெங்காயம் பொடியாக கட்டி, கருவாப்பிள் அவ்வளவுதான். இல்லை தாளிப்பை கூட்டோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் சேர்த்தாச்சு, சேர்த்தாச்சு. இப்போ நமக்கு சுவையான பொடலங்காய் கூட்டு ரெடி. பொடலங்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. இது சாதாரண பொடலங்காய் கூட்டு மாதிரி இல்லை, இதை மசாலாலாம் அரைச்சி வச்சுருந்தாங்க, சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இப்போ அடுத்ததான் இன்னொரு கூட்டு ரெசிபி பார்த்துக்கலாம். சுரக்காய் கூட்டு செய்யறதுக்கு இப்போ இந்த சுரக்காய் எடுத்துருக்கோங்க. இதை நம்ம இந்த மேல் தோலையெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ சுரக்காயை நல்லா தோலை சீவிட்டு கட் பண்ணி நல்லா அலசி எடுத்துட்டு வந்துட்டேங்க. அதுக்கு இப்போ நான் மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப்பு பைத்தம்பருப்பு இதோட போட்டு கூட்டு செய்ய போகிறோம். கூட்டு செய்யறதுக்கு குக்கர் வச்சுருக்காங்க, இதுல நம்ம அலசி எடுத்துட்டு பைத்தம்பருப்பு எடுக்கணும், சுரக்காய் ஒரு வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி ரெண்டு பச்சைமிளகாய் கால் டீஸ்பூன் மண்வெளி ஒரு டேஸ்பூன் குழம்பு இதெல்லாம் கொஞ்சமாக அப்புறமா இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும். இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும், ஏன்னா ஆல்ரெடி சுரக்காய் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும், நீங்கள் கூழுகிற அளவு தண்ணி எடுத்து இல்லை தான் போடுவோம். ரெண்டு இதுக்கு நிறையும் போதும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக விளங்கிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருந்துச்சு, நம்ம வீட்டில் தண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்குது, அதனால் அதிக தண்ணி இருக்காது. எப்போவுமே ஒரு மூணு அளவு தண்ணி இருக்கா போதும், காயும் நல்லா அருமையாக வச்சு தான் இந்த அளவு இருந்தால் போதும். காஞ்சி குடிச்சிருக்கோம், காணிக்கிற கரைஞ்சி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. இதில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் முருங்கை, இப்போ ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப கிட்டியாக இருக்குது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப கொஞ்சம் உப்பு சேர்க்கும். உப்பு சேர்க்கணும், ஏன்னா இப்போ கொஞ்சம் உப்புலாம் போட்டுக்கோம், சரி உப்பு கம்மியாக இருக்குது. நல்லா கலக்கி இப்போ இதில் நான் தேங்காய் அரைச்சி போட போட்டுட்டு துருவி தான் வச்சுருக்கேன். துருவின தேங்காவை இதோடு சேர்த்து ஒரே ஒரு பொதியை விட்டால் போகணும். ஒரே கொடி வரணும், நல்லா கொடி வந்து நல்லா கலந்து கொத்தமல்லி தூவி தான் ஸ்டவ்வாக பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதி சேர்க்க வேண்டும். சுவையான சுரக்காய் கூட்டு ரெடி, மிகவும் சுவையான சுரக்காய் கூட்டு சூப்பராக வெடிச்சிருந்து. இப்போ அடுத்த ஒரு கூட்டு வச்சு பார்த்துலாம்.
அப்பளப்பூ கூட்டு கறி செய்யறதுக்கு இப்போ நான் வந்து ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கோங்க. இது ஊறின டைம் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம். இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூனு தோரம்பருப்பும் சேர்த்துருக்கேன். வெறும் கடலைப்பருப்பு மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இளஞ்சி வரும்னு தோரம்பருப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம குக்கரில் வேக வச்சுக்கிட்டோம். குக்கரில் பருப்பு கொஞ்சம் இப்போ இதோட வெங்காயம் ஒரு நல்ல பெரிய வெங்காயம் அது வச்சுருக்கேன். மேலும் ரெண்டும் பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு, இஞ்சி பூண்டு விழுது, அரை டீஸ்பூன் மஞ்சள், ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய். இப்போ இது வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். பருப்பு ஊற வச்சுருக்கிறதுனால ஈஸியாக வெந்துடும். இப்போ மூடி போட்டு சிலும் வச்சிடலாம். இது ஒரு மூணு விசில் வரட்டும். இப்போ மூணு விசில் வந்துடுச்சுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ப்ரெஷர் அடங்கிறதுக்குள்ள நம்ம அப்பளப்பூ பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அப்பளப்பூ பொரிச்சுக்கலாங்க. இப்போ எல்லா அப்பளப்பூவும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம குக்கரை தர பார்த்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் அடங்கிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் லேசாக மசிச்சு விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா மசிச்சாச்சு பாருங்க. இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இதில் நான் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக ரெண்டு உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேகச்சு தோல் விட்டுருக்கேன். இதே இதோட சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கையும். அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நம்ம உப்பே சேர்க்கலாம். இதை இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது அப்படியே ஒரு பொதி வரட்டும். இப்போ கொதி வருதுங்க. ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ இதில் அப்பளத்தை நுணுக்கி சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 10 அப்பளம் சேர்க்குறேன். அவங்கவுங்க விருப்பத்துக்கு தமிழ் சேர்த்துக்கோங்க, எவ்வளோனா சேர்க்கலாம். ஆனால் அந்த கூட்டு வந்தால் எப்படி இருக்கோ, எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துனாலும் ஒரு மாதிரி ஆகிடும். இவ்வளோதான் இந்த அப்பளப்பூ இதோட ஒன்றா சேர்ந்துடும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பூ தாளிச்சிடலாம் சேர்த்துருக்கோங்க. இதில் 2 துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம், கொஞ்சமாக கருவேப்பிலை. அந்த தாளிச்சதை கூட்டில் கூட்டிக்கலாம். கூட்டில் சேர்த்தாச்சு. இப்போ நமக்கு சுவையான அப்பளப்பூ கூட்டு ரெடி. இப்போ அப்பளப்பூ கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் நம்ம 4 இந்த கூட்டு ரெசிபி பார்த்தோம். 4 உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.